ஆண்டவர் கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து, ஒரு தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லி அவருடைய கையிலே நம்மை பொறித்து வைத்து பாதுகாத்து வழிநடத்தி வந்த இந்த அன்பை எண்ணி ஆண்டவரை நாம் துதிப்போம், போற்றி துதிப்போம். எம் தேவனை புதிய இதயமுடனே என்கிறதான பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உடனே போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. என்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். என்றும் இன்றும் என்றும் மாறா இயேசு நாமமே ஆத்துமாவின் கீதமே சரேசுமாயில் நீடுவே என்னேசுவை மாயில் நீடுவே. கோர பயங்கரமான புயல் கொடிய அலையின் மத்தியில் கோர புயல் கொடிய அலை கொடியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தரைத்த அன்பை என்று பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனை அன்பை என்று பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே இயேசுவை நான் என்றும் ஏற்றி இயேசுவை நான் என்றும் ஏற்றி மயில் நிடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்த விண்டு மாழாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்த விண்டு மாழாதே. ஆத்தின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவே. ஆத்தின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்று பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ் நிடுவே. என்றும் ஏற்றி மகிழ் நிடுவே. தாய் தன் பாலகனையே மறப்பினும் தான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் தான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை போடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்று போடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ் நிடுவேன். இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ் நிடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமி நம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்தே. ஆதி ஆத்மாவும் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்துவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீரவே, என்னே நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என்னே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீரவே, என்னே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. சரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என்னே சரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன்னுடைய வலதுகையை பிடித்து நான் சொல்லுகிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் நம்மை மறவாத தேவன். இந்த 8 மாதங்களாக நம்மை மறக்கவே இல்லை. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேனும் என்றதாலே ஸ்தோத்திரம். தாய்த்தும் சேயை எல்லாரும் சொல்லுவோமா, மறந்து விட்டாலும் மறவேனும்மை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உள்ளங்கையில் வல்லவாய் எந்தன் புகலிடமே, வரைந்தீரன்றோ உள்ளங்கையில் வல்லவாய் எந்தன் புகலிடமே. என்னை மறவா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா உந்தன் தயவா என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்கா நீந்ததாலே தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் நீந்ததாலே தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே தீபமிலே, ஆபத்திலே அருந்துணையே பாதைக்கு நல்ல தீபமிலே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். பயப்படாதே பலக்கரத்தாலே பாதுகாப்பே என்பதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே பலக்கரத்தாலே பாதுகாப்பே என்பதாலே ஸ்தோத்திரம். பாசம் நின்றே நீர் வைத்ததினா அறிக்க இயலாதே வருமென்னை. பாசம் நின்றே இறைத்ததினால் பறிக்க என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்து. தாய் தன் சிலையை மறந்து விட்டாலும் வரவில்லை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேலை மறந்து விட்டாலும் வரவில்லை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தேனன்றோ உள்ளங்கையே வல்லவா எந்தன் புகழிடமே. வரைந்தேனன்றோ உள்ளங்கையே வல்லவா. எல்லாரும் சத்தமாக என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். திக்கற்றோராய் பைவீரே கலங்கிவீரே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோராய் பைவீரே கலங்கிரீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நேரிடார் எந்தரை உடையும் எண்ணினிலே. நீரறியா யாதும் நேரிடார் எந்தரை உடையும் எண்ணினிலே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்து. உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உழைத்ததாலே சோத்திரம். ஏழை என்னை கையிலே எவரோ பறிக்க இயலாது. ஏழை என்னை கையிலே எவரோ பறிக்க இயலாது. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கே நீராய் எழும்பும் மயூரம் வாய்த்திடாது என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கே நீராய் எழும்பும் மயூரம் வாய்த்திடாது என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உன்னாமத்திலே பரனே எனக்காக கொடியே. பறந்திடுமே உன்னாமத்திலே பரஹாலிலுயா கொடியே. பறந்திடுமே உன்னாமத்திலே சொல்லுவோம் இன்னொரு விசை. பறந்திடுமே உன்னாமத்திலே பரனே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவிக்கேளே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. எப்படியும் வருகையிலே ஏழை என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்து. என்னை மறவா இயேசுநாதா உங்கள் தயவா என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா, உங்கள் தயவா என்னை நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், பறந்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெயக்கூடிய இந்த மாதம் ஜெயத்தின் மாதம். இந்த 1ஆம் தேதி காலைவேளையில் அறிக்கையிடுவோம், இந்த மாதம் ஜெயத்தின் மாதம். எனக்கு எதிராக எவ்வளவு சத்துரு சூழ்ச்சிகளை கொண்டு வந்தாலும், வெள்ளம் போல் சத்துரு வருகிற பொழுது எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அவனுக்கு எதிராக ஜெயக்கொடியை ஏற்றுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி, இந்த மாதத்தை ஜெயத்தின் மாதமாக, நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களும் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிற மாதமாக நாம் அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், எனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்று நீர் சொன்னதாலே ஸ்தோத்திரம். சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. நமக்கு எதிராக எவ்வளவு எதிர்ப்புகள் எழுப்பினால், தடைகள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு ஜெயக்கொடியாய்க்கிறார் என்றதாலே ஸ்தோத்திரம். இன்னொரு விசை சொல்லுவோமா, எனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே, பறந்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெயக்கொடியே பரந்திடுமே உம் நாமத்திலே, பரனே எனக்காய் ஜெயக்கொடியே, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தாய். சந்தோஷமாக இந்த காலைவேளையில் ஆண்டவரை பார்த்து, என்னை மறவாத ஆண்டவரே இயேசுவே சொல்லு, என்னை மறவாத, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தாய் என்னை நடத்தும், எனக்கு எதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பரந்திடமே உண்டாரத்திலே, பரனே எனக்காய் பரந்திடமே உண்டாரத்திலே, பரனே எனக்காய் இயேசுநாதா உந்தன் தயவா என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும். நல்ல ஜீவ, நல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது. அவையெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொந்தமானவை. வல்ல ஜீவ அவை ஜீவனுள்ள வாக்கு தத்தங்கள். மறுபடியும் வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் ஆபத்திலே உற்சாகமாக சத்தத்தை உயர்த்தி எல்லாம் வாய்த்திருந்து சொல்லுங்க, ஆபத்திலே அரும் தொழிலே தீபமிதே, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா உந்தன் தயவா என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா என்னை நடத்தும், ஹalleluya ஹalleluya ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். கடந்த 8 மாதங்களாக எத்தனையோ விதமான பாடுகள், பிரச்சனைகள், தேவைகள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் கூட ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை என்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன். ஆமென். என் உள்ளங்கைகள் வரைந்திருக்கிறேன், ஒருத்தனும் என்னிடத்திலிருந்து உன்னை பறித்து கொள்ள முடியாது. ஆமென். நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் அவரே நமக்கு போதுமானவராக இருந்தார். நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறவர், நம்முடைய எல்லா காரியங்களையும் மேற்போட்டுக் கொள்கிறவர், நமக்காக வழக்காடுகிறவர். அவர் இந்த நாள் வரைக்கும் நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். நம்ம எல்லாரும் சந்தோஷமாக, ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலே நீர் என்னை நடத்தும், ஆண்டவரே உம்முடைய புதிய கிருபையினாலே என்னை நிரப்பும் என்று ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் ஆண்டவரே, புதிய மாதத்திற்குள். எல்லாரும் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை துதிப்போமா, கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை துதிப்போம். ஹalleluya. ஓ, இந்த புதிய மாதத்திற்காக வாயை திறந்து நீர் கொடுத்த இந்த 9வது மாதத்திற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று ஆண்டவரத்தில் சொல்லுவோம். ஹalleluya 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 Hallelujah, Hallelujah, நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை புதிய புது கிருபை தாரும் தேவா, புது வேலை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது வேலை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அப்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, விசுவாசத்தோடு குறைவுகள் நிறைவாகட்டு, எல்லா குறைவுகள் நிறைவாகட்டு, என் வறட்சி செழிப்பாக இந்த மாதத்திலே செழிப்பாகட்டு. புது கிருபை தாரும் தேவா, புது கிருபை. எல்லாரும் உற்சாகமாக புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். வெட்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, நாம் அடைந்த வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை அறிகிற தேவன். ஆமென். கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக கழிப்பை தாருந்தேவா, ஆளுந்த கழிப்பை தாருந்தேவா, புது பேரவை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பேரவை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபை என்னை நிரப்பாதே, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபை என்னை நடத்தும். சவால்கள் சந்தித்திட இங்கு உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட இங்கு உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர்பெருந்த உருந்த உறவுகள் சீர்பெருந்த சமாதானம் நான் பெற்றிட, மனது சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பேரவை தாரும் தேவா, புது கிருபை, புது கிருபை தாரும் தேவா, புது பேரவை தாரும் தேவா, வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை இல்லை ஒரு நாளும் இல்லை, இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை ஒரு நாளும் இல்லை. வாக்கு மாறாதவர் இயேசு, வாக்கு மாறாதவர், வாக்கு மாறுங்க இயேசு, வாக்கு மாறாதவர். வெள்ள போலவே துன்பங்கள் எல்லாம் எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, வெள்ளம் போலவே எந்த மீது பாய்ந்தாலுமே, நேசித்தவரும் சத்துக்கள் போல மாறி என்னை எதிர்த்தாலுமே, இல்லை இல்லை நான் உடைவதும் இல்லை, இல்லை இல்லை நான் நொறுங்குவதில்லை. சொல்லுங்க இல்லை இல்லை நான் இல்லை, இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான், இயேசு இயேசு ஆமென் ஆமென், இயேசு என்னோடுதான். வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறுமோ, எல்லாரும் உற்சாகமாய் உற்சாகமாய், இல்லை இல்லை ஒரு போதும் இல்லை, இல்லை அருள்களால் பாதைகளெல்லாம் அந்தகார சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, காரிருள்களால் பாதைகள் எல்லாம் அந்தகார சூழ்ந்தாலுமே, தரிசனங்கள் நிறைவேறிட தாமதங்கள் ஆனாலுமே, இல்லை இல்லை நான் அஞ்சுவதில்லை, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை. சொல்லுங்க, இல்லை இல்லை நான் கலங்குவதில்லை. இயேசு ஜீவி, ஆமென். இயேசு ஜீவி, இயேசு ஜீவிக்கிறார். இயேசு ஜீவி, சொல்லுங்க, இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான். மமரத பாபா ஒரு அஷேகே நகர மேரி தரந்தரே ஒரு அஷேகே பிட்மிராத். ஓ, இயேசு என்னோடுதான், இயேசு என்னோடுதான். ஆமென். Hallelujah, yes, 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 oh, yes, you know that, yes, you know that, and yes, you know, hallelujah, yes, you know, yes, our number is Kiran, our number is Kiran, our number is Kiran, oh, hallelujah. Yes, I am Namodi. Namodi Matile. Namodi Kudumatin Pule. Namodi Savaile. I am Namodi Irkira. Ungalod Irkira. Ungal Velaile. Ungal Kudumatile. Ungalod Vitile. Ungalod Businessile. I am Ungalod Irkira. Oh, hallelujah. Oria shadaria kradala la boradala ori bala bala makra shakala dala dala kradala la ba oh yesu lord azabada yesu lord hallelujah mahadare shyadaraba oh hallelujah. அவர் ஒருபோது நம்மை விட்டு விலகாத தேவன். யாக்கோபுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். அவர் ஒரு நாள் வாக்கு தவறாதவர். நம்முடைய பாதைகள் கடினமாக இருந்தாலும், கஷ்ட நஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. ஏனென்றால் அவர் நம்மை காக்கிறவர். சங்கீதக்காரன் சொல்கிறார், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் நம்மை காக்கிறபடினாலே நாம் கவலைப்பட தேவையே இல்லை. இந்த மாதம் நிச்சயமாகவே நமக்கு ஒரு ஜெயத்தை தருகிற மாதமாக இருக்கும். இயேசுவின் நாமத்தினாலே நான் என்னை அறிவிக்கிறேன், இந்த மாதம் ஜெயத்தின் மாதமாக பிதா குமாரர் பரிசுத்தாவின் நாமத்தினாலே this month shall be a victorious month. ஒரு வெற்றியுள்ள மாதமாக உங்களுக்கு இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். ஹalleluya ஹalleluya Jesus. ஒருபோதும் விலகிடா, ஒரு நாளும் கைவிடா, ஒருபோதும் விலகிடா, ஒரு நாளும் கைவிடா. வழிகாட்டும் தெய்வம் உண்டு, விழியற்ற என் வாழ்விலே வழிகாட்டும் தெய்வம் உண்டு, விழியற்ற என் வாழ்விலே இருள் யாவும் நீக்கிடுவார், புதுவாழ்வு தந்திடுவார், இருள் யாவும் நீக்கிடுவார், புதுவாழ்வு கஷ்ட நஷ்டங்கள் சூழ்ந்த போதும், துன்பம் தொல்லைகள் நேர்ந்த போதும், கஷ்ட நஷ்டங்கள் சூழ்ந்த போதும், துன்பம் தொல்லைகள் நேர்ந்த போதும், ஒரு போதும் விலகினார், ஒரு நாளும் கைவினார், ஒரு போதும் விலகினார், ஒரு நாளும் கைவினார். காக்கும் தெய்வம் உண்டது, கலங்கின நேரங்களில் காக்கும் தெய்வம் உங்களுக்கு, கலங்கின வேளைகள் கருப்பிடித்து நடத்துவார், கண்ணணி போல் காத்திடுவார், கருப்பிடித்து நடத்துவார், கண்ணணி போல் காத்திடுவார், விலகினார், ஒரு நாளும் கைவிடார், ஒரு போதும் விலகினார், ஒரு நாளும் கைவிடார். பலனளிக்கும் தேவன் உண்டு, பலனற்ற வேளைகளில் பலனளிக்கும் தேவன் உண்டு, பலனற்ற வேளைகளில் என் கிருபை போதும் என்று தயவாய் என்னை நடத்திடு, என் கிருபை போதும் என்று தயவாய் என்னை தாங்கிடு, ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் கைவிடார், ஹல்லேலூயா, ஒரு போதும் விலகினார், ஆமென், ஒரு நாளும் கைவிடார். வாக்குத்தத்தம் செய்த தேவன் சொன்னதை வாக்குத்தத்தம் செய்த தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார், நம்மோடிருந்து நடத்துவார், முடிவு பரியந்தம் தாங்கிடுவார். சொல்லுங்க, இருந்து நடத்துவார், முடிவு பரியந்தம் வாக்குத்தத்தம் செய்த தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார், வாக்குத்தத்தம் செய்த தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார், நம்மோடிருந்து நடத்துவார், முடிவு பரியந்தம் விலகினார், ஒரு நாளும் கைவிடார், ஒரு போதும் விலகினார், ஒரு நாளும் கைவிடார், ஒரு போதும் விலகினார், ஒரு நாளும் கைவிடார். எங்களை விட்டு விலகாத தெய்வமே, எங்களை கைவிடாதவரே, உங்கள் வாக்குத்தத்தமான வார்த்தைகளினாலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 8 மாதங்களாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம் தந்து இந்த 9வது மாதத்தை காண செய்த உங்கள் வல்ல கிருபைக்காக உங்க நன்றி செலுத்துறங்க தாவே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உங்கள் கிருபை மாத்திரமே, உங்கள் கிருபை மாத்திரமே. உங்கள் கிருபை இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது ராஜா. உங்கள் கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக நன்றி, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தை பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினாலே நம்முடைய ஊழியக்காரன் ஆகிய அடியான் வெற்றியின் மாதமாக நான் அறிவிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலே ஒரு ஜெயம் உண்டாகட்டும், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலே ஒரு வெற்றி உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஜெயித்தவர்களாக ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற பொழுது எல்லாவற்றையும் ஜெயித்தவர்களாக நிற்க கர்த்தர் கிருபை தந்தது. நம்முடைய பிள்ளைகளுடைய வேலை, அவர்களுடைய பணி, அவர்களுடைய பிசினஸ், வியாபாரம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இதில் நல்ல ஆசீர்வாதத்தை தந்தது. கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த மாதத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்காக தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பீராக. வானத்தில் பலகணிகளை திறந்து ஆண்டவர் இடங்கொள்ளாம போகும் மட்டும் பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவீராக. ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதி, படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும், கல்வியறிவை பெருக பண்ணும், வேலையில் இருக்கிறவர்களுக்கு அந்த வேலையை செய்வதற்கேற்றமாக நல்ல ஒரு தைரியத்தையும் திறமையும் தந்தரல வேணும் என்று செபிக்கிறேன். எங்களுடைய சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்திலும், குடும்பமாக நீர் ஆசீர்வதித்திலும் எல்லாவரையும் உங்க பாதுகாப்புக்கு, பராமரிப்புக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் உட்காருவோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையிலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும், ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தினுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு ஆண்டவர் சம்பூர்ணமாய் தருவாராக. ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன். இந்த மாதத்திலே நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களும் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. நம்முடைய தியானத்திற்கென்று ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுத்த வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். இந்த மாதத்திலே ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ. எல்லாரும் சொல்லுவோமா? ஜெயமோ. நான் சொல்றது திருப்பி சொல்லுங்க, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமே. வலதுகை உயர்த்தி சொல்லுவோமா? ஜெயமோ வரும். ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு கரங்களை தட்டி ஒரு நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். கடந்த நாட்களில் எல்லாம் எந்த பகுதியிலே உங்களுக்கு வெற்றி இல்லாமல் இருந்ததோ, ஜெயம் இல்லாமல் இருந்ததோ, ஆண்டவர் இந்த மாதத்திலே ஜெயத்தின் மாதமாக அவர் அறிவிக்கிறார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில பல தோல்விகளை நாம் சந்தித்திருப்போம், பல சறுக்குதல்களை நாம் சந்தித்திருப்போம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்துல சொல்றாரு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால். அதனுடைய அர்த்தம் என்ன? எந்த ஒரு காரியத்துக்காக இருந்தாலும் ஆயத்தம் செய்வது, நம்முடைய வேலை, ஜெயத்தை தருவது, வாய்க்க செய்வது அவருடைய வேலையாக இருக்கிறது. ஆமே. அப்போ 50-50 இந்த மாதத்தில் நாம் 50% கிரியை செய்கிற பொழுது, செயல்படுகிற பொழுது தேவன் 50% செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜெயத்தின் தேவனாக இருக்கிறார். பாருங்க, ஒரு குதிரையை யுத்தத்துக்கு ஆயத்தமாக்குவதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த குதிரையினுடைய குளம்புகள் இருக்கு இல்லையா, அந்த கால்களில் குளம்புகளை எல்லாம் சரி பண்ணி அதிலே லாடம் கட்டி அதனுடைய பலனை புதுப்பித்து அதனுடைய வீரியத்தை அதிகமாக்கி அதை போர் குதிரையாக மாற்றுவார். ஒரு போர் வருவதற்கு முன்பதாக குதிரையை ஒரு போர் குதிரையாக சாதாரணமாக வாங்கி அந்த குதிரையை போர் குதிரையாக மாற்றுவார். அதற்கு அவர்கள் பல பயிற்சிகளை அதற்கு கொடுத்து ஓட, தாண்ட, குதிக்க, இப்படி பல காரியங்களை செய்கிறார்கள். இராணுவத்தில் இருக்கக்கூடியதான குதிரைகள் எல்லாம் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவைகள் நல்ல பயிற்சி எடுத்து குதிரைகள். அந்த பயிற்சி எதற்காக என்றால், யுத்த காலத்திலே அந்த போர் முனையிலே எதிரியை சந்திப்பதற்காக. ஆகவே அந்த பயிற்சி எடுத்து குதிரையை குறிச்சுகிறார். குதிரை அதனுடைய பயிற்சியை எடுக்கட்டும், குதிரை அதற்குரிய காரியத்தை செய்யட்டும். ஜெயம் குதிரையினால் அல்ல, குதிரையினுடைய திறமையினால் அல்ல, குதிரையினுடைய பலத்தினாலே அல்ல. யுத்தத்திற்கு குதிரையினுடைய சௌரியம் போதாது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை தருகிறவர் இயேசு மட்டுமே. ஆமீன், இயேசு மட்டுமே, இயேசு மட்டுமே ஜெயத்தை தருகிற தேவனாயிருங்க. குதிரையினால ஒன்றும் கிடையாது. குதிரை ஆயத்தமாக வேண்டும். குதிரையினால ஒன்றும் இல்லைங்கிறதுனால குதிரை பேசாமல் இருக்கக்கூடாது. குதிரை ஆயத்தமாக்கப்பட வேண்டும், குதிரை ஆயத்தமாக வேண்டும். ஆனால் யுத்தத்திலே ஜெயம் தருகிறவர் ஆண்டவராக இருக்கிறார். நீங்கள் இந்த மாதத்திலே நீங்கள் செய்கிற வேலையை திறமையுடன் செய்யுங்கள், முழு மூச்சாய் செய்யுங்கள், முழு மனதோடு செய்யுங்கள், முழு ஈடுபாட்டோடு செய்யுங்கள். அது எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுடைய திறமையையும் உங்களுடைய பலனையும் அதிலே காட்டுங்கள். நீங்கள் செய்கிற காரியத்திலே கர்த்தர் வெற்றி தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானும் நீங்களும் குதிரைகள். நம்மை கர்த்தர் ஆயத்தமாக்குகிறார். ஆமென். ஒரு வெற்றியை சுதந்திரிப்பதற்காக, தோல்விக்காக அல்ல, வெற்றியை சுதந்திரிக்கும்படியாக ஆண்டவர் நம்மை ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்கிறார். உங்கள் வேலையை ஆயத்தமாகுங்க. உங்களுடைய படிப்பில் படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் எக்ஸாமுக்கு ஆயத்தமாகுங்க. நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்க. வெற்றி தருகிறவர் ஆண்டவரை. ஒரு குதிரையை ஆயத்தப்படுத்துகிறவன் அந்த குதிரையின் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. இந்த வசனத்தினுடைய முக்கிய ஒரு சாராம்சம் என்னவென்றால், குதிரையின் மீது நம்பிக்கை வைக்காதே, ஜெயத்தை தருகிற கர்த்தரின் மீது நம்பிக்கை வை. ஆமென். குதிரையினுடைய திறமையிலே அல்ல, குதிரையினுடைய பலத்திலே அல்ல, குதிரையினுடைய வீரியத்திலே அல்ல, குதிரையினுடைய போர்க்குணத்திலே அல்ல, வெற்றியை தருகிறது இயேசுவினால் மட்டுமே. ஆமென். அப்போ நம்ம ஆயத்தம் ஆகிற பொழுது நம்ம செயல்பாடுகள் எல்லாம் 50% தான் இருக்கும். மீதி எல்லாம் கர்த்தர் தான் தருகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த மாதத்தில் ஆயத்தமாகும். யுத்தத்திலே வெற்றியை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். கவனிங்கள், ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், சத்துரு போராடுகிறான், பிரச்சனைகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, நான் என்ன செய்வேன்? ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் தோல்வியிலே விடுகிற தேவன் அல்ல. நாம் ஜெயிக்கிறவர்கள். ஆமென். நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். அறிக்கை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும். நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் தோற்க பிறந்தவன் அல்ல. என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வேலையிலே, என்னுடைய பிஸ்னஸ்லே, என்னுடைய ஊழியத்திலே, என்னுடைய காரியங்களிலே, என்னுடைய ப்ரொஃபஷன்ல நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் தோற்க பிறந்தவன் அல்ல. நாம் எல்லாரும் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல, we are more than conquerors அப்படின்னு, நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. வாசித்து பாருங்கள். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற ரோமர் 8:36-37 வாசியுங்கள். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ இந்த மாதிரி ஏதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இதுக்காக நமக்கு இப்படியெல்லாம் உபத்திரம் வரும் வியாகுலம் வரும் என்று அல்ல, இதெல்லாம் ஒரு பிரச்சனைகளினுடைய பட்டியல். நமக்கு எதிராய் வரக்கூடியதான சில காரியங்கள், இப்படி எது வந்தாலும் சரி பவுல் சொல்கிறார் இவை எல்லாவற்றிலேயும் பாருங்கள், பவுலுக்கு இருந்த விசுவாசத்திலே என்னையும் உங்களையும் அவர் சேர்த்து கொண்டு தன்னோடு சேர்த்து கொண்டு பவுல் சொல்லுகிறார் நாம் என்ன சொல்லுங்க, நாம் அவரோடு கூட சேர்ந்து நாமும் சொல்ல வேண்டும், நம்முடைய குடும்பத்தோடு சேர்ந்து சொல்ல வேண்டும். இவை எல்லாவற்றிலும் எல்லா பிரச்சனைகளிலேயும் எல்லா போராட்டங்களிலேயும் எல்லா கஷ்டங்களிலேயும் எல்லா விதமான வியாதியின் நேரத்திலும் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாயிருக்கிறோமே. ஹல்லேலூயா. நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறோம், ஏதோ அறகுறையாகல ஒரு கொஞ்சம் ஜெயிச்சுட்டு அப்படியே மீதி வந்து தோத்துட்டு போறதில்ல. 50% நல்ல ஒரு சக்சஸ், 50% ஃபெயிலியர் இல்லை, முற்றும் ஜெயம் கொள்கிறவர். We are more than conquerors. முற்றும் ஜெயம் கொள்கிறவர்கள், முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். எந்த காரியத்தை எடுத்தாலும் சக்சஸ், எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றி. இதுதான் தேவனுடைய பிள்ளையினுடைய ஒரு மகிமையாக இருக்கிறது. எங்க போனாலும் வெற்றி, எங்க போனாலும் காரியங்கள் வாய்க்கிறது. யோசேப்போட கத்தர் இருந்தார், அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது, அவன் வெற்றி அடைந்தான். தானியேலை குறித்து நாம் தானியேல் 6ஆம் அதிகாரம் அவனுடைய கடைசி வசனத்தை வாசித்து பாருங்களே. தானியேல் 6 தரியு ராஜா தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசின் ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. நேபுகாத்நேச்சார் காலத்திலே தானியேலினுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. நேபுகாத்நேச்சாருக்கு பின்னாடி வந்ததான அந்த ரியுவின் காலத்திலே, அதாவது 3 சாம்ராஜ்யங்கள், பாபிலோன் சாம்ராஜ்யத்திலே நேபுகாத்நேச்சார் பேரரசனாக இருந்தான். அவனுடைய காலத்திலே, பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய காலத்திலேயோ அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. அடுத்தது மேதியனாகிய மேதிய சாம்ராஜ்யம், மேதிய சாம்ராஜ்யத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. அடுத்தது பெர்சிய ராஜாவாகிய கோரேசுடைய காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. 3 சாம்ராஜ்யங்கள் இந்த உலகத்தை ஆண்ட பொழுது அந்த 3 பேரரசர்களுடைய அந்த சக்கரவர்த்தியினுடைய அரண்மனையிலே இருந்ததான உத்தியோகஸ்தர், உயர்ந்த உத்தியோகஸ்திலே ஒரு பிரதானியாக தேசாதிபதியாக நியமிக்கப்பட்ட தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. தானியேலுக்கு விரோதமாக பல பிரச்சனைகள் வந்தது. அநேகர் அவனுக்கு விரோதமாக போர்க்கொடி தூக்கினார்கள், அவனுக்கு விரோதமாக பொய்யான காரியத்தை சொன்னார்கள், அவனுக்கு விரோதமாக ஒரு சட்டத்தை இயற்றினார்கள், அந்த சட்டத்தின் மூலம் அவனை சிங்க கெபிக்குள்ளே போட்டார்கள். ஆனாலும் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் 3 ராஜ்யத்தின் காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். யார் ஆண்டாலும் சரி, யார் நமக்கு மேலதிகாரியாக இருந்தாலும் சரி, யார் இந்த உலகத்திலே ஆளுகை செய்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளுடைய காரியம் எந்த ராஜ்யம் வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய காரியம் ஜெயமாகவே இருக்கும். இதெல்லாம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிற திருஷ்டாந்தங்களாக நம்முடைய காரியம் எல்லாவற்றிலையும் ஜெயமாக இருக்க வேண்டும். சிலருக்கு வேலையை செய்வாங்க, ஒரு அது சக்சஸ் இல்லைன்னு அதை விட்டு விடுவார்கள், அதை தொடர்ந்து செய்ய மாட்டார்கள். ஒரு தொழிலை ஆரம்பிப்பார்கள், அப்புறம் அது சக்சஸ் ஆகலைன்னா விட்டு விடுவார்கள். அப்படியெல்லாம் இல்லை, இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது, அப்படியல்ல. அப்படி கர்த்தர் நம்மை நடத்துகிறவர் அல்ல, அப்படி அல்ல. தேவனுடைய சித்தத்தின்படி நாம் எதை செய்கிறோமோ அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராக இருக்க, கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும். அவர் ஜெயத்தை தருகிற தேவன். இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நேபுகாத்நேச்சார் ஆண்டா என்ன, தரியு ஆண்டா என்ன, கோரேஸ் ஆண்டா என்ன, தானியேலோடு தேவன் இருந்தபடியினாலே அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. ஆமீன். ஒருவேளை நமக்கு மேலே இருக்கிறவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகலாம், அல்லது வேற ஒருவர் வரலாம், அல்லது இந்த உலகத்தினுடைய காரியங்கள், ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க, முதல்ல இருந்து அவர் இருக்க மாட்டார், வேற ஒருத்தர் வந்திருப்பார். யார் வந்தால் என்ன, நம்முடைய காரியம் ஜெயிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆகவே தான் இந்த வார்த்தை கிடைத்த உடனே நான் சொல்கிறேன், இது அப்படியே என்ன, இந்த செப்டம்பர் ஜெயத்தின் மாதம், வெற்றியின் மாதம். 9 இது பரிபூர்ணமான மாதம். எல்லாவற்றிலும் பரிபூர்ணம் இருக்கும். நீங்க விசுவாசிக்கும் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட நாம், அது சாதாரண வாக்குத்தத்தம் அல்ல. நம்ம பாட்டு பண்ண வல்ல ஜீவ வாக்குத்தத்தம், வல்லமையும் இருக்கிறது, அதுல ஜீவனும் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் உயிருள்ள வாக்குத்தத்தங்கள். அந்த வாக்குத்தத்தங்கள் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். நான் ஜெயிக்க பிறந்தேன். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 17 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு ஆயத்தம், ஒரு ஜெயத்தை குறித்து நாம் காண முடியும். யாத்திராகமம் 17 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து வாசிப்போமே. போதும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்து புறப்பட்டு வெளியே வந்து அவர்கள் செங்கடலை கடந்து, மாராவையும் கடந்து, ஏலியையும் கடந்து அவர்கள் ரெவித்தீம் என்கிற இடத்திற்கு வந்த பொழுது அமலேக்கு அவர்களோட வந்து யுத்தம் பண்ணுகிறான். அங்க யுத்தம் பண்ணுகிற பொழுது அந்த அமலேக்கு அவன் நேரடியாக வரவில்லை, பின்பாளையத்தில் இருக்கிறவர்களை வெட்டுமடியாக வந்திருக்கிறான். ஆகவே அந்த அமலேக்கு யுத்தம் பண்ணுகிற பொழுது இந்த வசனத்தை நம்முடைய சிந்தையிலே கொண்டு வருவோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக அங்கே மோசே ஒரு ஆயத்த காரியத்தை செய்கிறார். 2 காரியம் செய்கிறார். ஒன்று, யோசுவாவை அவர் தகுதிப்படுத்தி, யோசுவாவை தயார்படுத்தி ஆயத்தம் செய்து படை வீரருடனே யுத்த களத்திற்கு அனுப்புகிறார். 2வது, அவர் ஊரையும் ஆரோனையும் கூட்டிக் கொண்டு அந்த ஓரே மலையிலே ஏறுகிறார். அந்த மலையின் மேலே ஏறி அவர் செய்த காரியம், தன்னுடைய கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துகிறார். ஆண்டவரே, நீர் பாரும், இந்த அமலேக்கு எங்களோட வந்து யுத்தம் பண்ண வந்திருக்கிறார். அவர் கரங்களை உயர்த்தி இருக்கிறார். இங்கே இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டியதால், நாம் செய்யக்கூடிய முதல் ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டிய முதல் ஆயத்தம் நாம் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஆமென். நம்முடைய கரங்களை உயர்த்துகிற பொழுது எதிரி தாழ்த்தப்பட்டு போவான். அதுதான் விஷயம். இன்றைக்கு சொல்ல, இயேசு நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து நிறைவேற்றி முடித்து விட்டார். சிலுவையிலே வெற்றி சிறந்து விட்டார். சாத்தானின் தலையை நசுக்கினார். சாத்தானின் தலையை நசுக்கின ஆண்டவர் தம்முடைய ஊழியக்கான பவுலை கொண்டு சொல்கிறார், அந்த சாத்தானை உங்கள் கால்களின் கீழே சீக்கிரமாய் நசுக்கி போடுவார். நம்முடைய கால்களிலே இன்னும் கொஞ்சம் மீதியா இருக்கிறதான இந்த சாத்தானுடைய கிரியைகள், அவனுடைய வல்லமைகள், அவனுடைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் அது எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை மிதித்து ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கைகளை உயர்த்த வேண்டும். ஆமேன். நம்முடைய கைகளை உயர்த்தி இருக்கிற பொழுது ஒருவேளை சோர்வு வரலாம், ஜெபிக்க முடியாதபடி சில சோர்வுகள் வரலாம், ஜெபிக்க முடியாதபடி சில பலவீனங்கள் வரலாம், ஜெபிக்க முடியாதபடி சில தடைகள் வரலாம், ஜெபிக்க முடியாதபடி யாராகிலும் நமக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கலாம், சில இடைஞ்சல்கள் வரலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும். மோசேயினுடைய கைகள் பலவீனப்பட்டு போனது உண்மை, மோசேயினுடைய கைகள் தளர்ந்து போனது உண்மை. ஆனாலும் கர்த்தர் மோசேயினுடைய கைகளை பலப்படுத்தும்படியாக ஊரையும் ஆரோனையும் வைத்திருந்தது போல நீங்கள் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறீர்களோ இந்த மாதத்திலே உங்களை பலப்படுத்தும்படியாக தேவன் உங்களுக்கென்று ஊரையும் ஆரோனையும் வைத்திருக்கிறார். அவர்கள் உங்களை தாங்குவார்கள், அவர்கள் உங்கள் கைகளை பலப்படுத்துவார்கள். உங்களுடைய கைகள் உயர்ந்து நிற்கிற பொழுது உங்களுக்கு விரோதமாக இருக்கிறதான சத்துருடைய கோட்டைகள் அது தற்கப்பட்டு போகும். ஆமென், ஆமென். அப்ப நாம் கரங்களை உயர்த்துகிற பொழுது எதிரி தாழ்த்தப்பட்டு போவான். ஆமென். முதலாவது ஆயத்தம் ஜெபத்தின் ஆயத்தம், ஜெப ஆயத்தம். இத நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தேவை ஜெபம். ஜெபம் நான் சொல்லுவது விண்ணப்பம் அல்ல, வேண்டுதல் அல்ல. சிலர் சொல்லுகிறார்கள் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபம் என்பது அவர்களுடைய பார்வையிலே ஏதோ கோரிக்கைகளை சொல்வது. நான் சொல்லுவது தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள உறவு. தேவனோடு உறவு கொள்கிற பொழுது அவருடைய சாரம் எனக்குள்ளே இறங்கும். அவரோட நான் உறவு கொள்கிற பொழுது அவருடைய சாரம் எனக்குள்ளே இறங்கி என்னை பலப்படுத்தும், யுத்தத்தை செய்வதற்கு என்னை தகுதிப்படுத்தும். நான் யுத்த களத்திலே போய் நின்றாலும் ஜெயம் தருகிறவராக அவராக இருக்கிறார். மோசையினுடைய வேலை கையை உயர்த்துறதாங்க வேலை. உங்க வேலை இந்த மாசம் என்ன அப்படின்னா கையை உயர்த்தி கர்த்தரை நல்லா துதியுங்க, கர்த்தரை நல்லா பாடி துதிங்க. ஆண்டவரை துதிக்க 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 அந்த உறவு வலுப்படும், உறவு வலுப்படும். நாம் துதிக்க துதிக்க நம்முடைய ஆத்மாவில் ஒரு விடுதலை உண்டாகும், நம்முடைய மனதிலே ஒரு விடுதலை உண்டாகும். அது ஒருமனப்படுத்தி ஒருமுகப்படுத்தி தேவனோடு கூட நம்மை இணையச்சி நல்ல பாடி கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தரை ஆராதிங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சகோதரர்கள் எல்லாரும் பரிசுத்தமான தங்கள் கைகளை, பவுல் சொல்லுகிறார் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் தீமோத்தேயுக்கு எழுதுகிற பொழுது அவர் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். எல்லா இடங்களிலேயும் உங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதித்து ஆராதித்து அவரோடு கூட உள்ளதான உறவை வலுப்படுத்துங்கள், அவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். முதலாவது ஆயத்தத்தை நான் இன்றைக்கு சொல்கிறேன். முதலாவது ஆயத்தம் ஜெப ஆயத்தம், ஜெபம். சில நேரத்தில் ஜெபம் பண்ண முடியாதபடி சில பலவீனங்கள் வரும், சில சுகவீனங்கள் வரும், இயல்பாகவே வரலாம். உடனே சிலர் எல்லாம் சொல்லுவாங்க ஐயோ சாத்தான் ஜெபத்தை தடை செய்கிறான். இல்லை, நம்ம ஆட்டிடியூடு என்ன ஆயிடுது அப்படின்னா மைண்ட் செட்டு என்னென்னா எதுக்கு எடுத்தாலும் அவனை எதுக்கு நாம் பெருசாக காட்டணும், என்னமோ அவன் என்னமோ பெருசாக தடை பண்ணுற மாதிரியும் அவனை பெருசுபடுத்த வேண்டியதில்லை. அவர் நமக்குள்ளே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரியவர் நமக்குள்ளே இருக்கும்போது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா இடங்களிலேயும் நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் வெற்றியை தருவார். என்னை கேட்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆன்லைனில் பார்த்து கொண்டு அன்பு சகோதர சகோதரிகளே, என்னை உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த 9வது மாதத்திலே எல்லா விதத்திலும் நீங்கள் ஜெயமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ஆயத்தம் ஜெப ஆயத்தம். கரங்களை உயர்த்தி கொஞ்சம் நேரம் கை வலிக்கத்தான் செய்யும். கையை வலிக்கும்போது அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரேடியோ கை ஒழிச்சோன்னு கீழே போட்டுறக்கூடாது. நீங்கள் செஞ்சு பாருங்களேன், உங்கள் கரங்களை உயர்த்துங்கள், உங்களுடைய கொடி உயரும். ஆமென், உங்களுடைய ஜெயக்கொடி உயரும். அதை சொல்றாரு. அந்த ஜெயத்தை பெற்ற பிற்பாடு அங்கே மோசே ஆண்டவருக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார், யெகோவா நிசி. யெகோவா நிசி என்று சொன்னால் த லார்ட் இஸ் மை பேனர், அவர் என்னுடைய வெற்றி கொடியாக இருக்கிறார். ஆமேன். அவர் என்னுடைய வெற்றி கொடி, அவர் வெற்றியை தருகிற தேவன். எசாயா 59வது அதிகாரத்திலே அவர் சொல்கிற, சத்துரு வெள்ளம் போல் வருகிற பொழுது ஆவியானவர் அவனுக்கு எதிராக கொடியேற்றுவார் என்று. எசாயா 59ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிப்போம். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். அவன் வர நினைக்கும் போது இங்கே நமக்கு ஜெயக்கொடி உயர்ந்து விடும். ஆமேன். ஆகவே ஆயத்தப்படுங்கள், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமேன். உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் ஆயத்தமாகுங்க, நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. ஒரு வேலைக்கு, ஒரு புதிய ஆசீர்வாதத்துக்கு, ஒரு நன்மைக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்க. பி ரெடி, எப்பவும் ஆயத்தமாக இருங்க. வேலையை செய்கிறது அவர், நீதியெல்லாம் அவர் பார்த்துக்குவார். நம்ம செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சோம்னா அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் கரெக்டாக செய்வார். அவர் யாரையும் ஏமாற்றுகிற தேவன் அல்ல, அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். ஆகவே இந்த வாக்குத்தத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த மாதம் என்னுடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் இதுவரைக்கும் தோல்வியாக இருந்ததோ தோல்வியை ஜெயமாக்குறவர் நீர், எனக்கு உதவி செய்யும். எல்லாரும் முழங்கால் படிவிடுவோமா? ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. எல்லாரும் ஆண்டவரே, உங்களுடைய வேலை, உங்களுடைய குடும்பம், உங்கள் பிள்ளைகள், பிள்ளைகளுடைய படிப்பு, அவருடைய எதிர்காலம், இது எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு வெற்றியை தரும்படியாக ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுங்கள். Hallelujah. Hallelujah. எந்தன் தோல்விகள் ஜெயமாய் மாற்றும் வெற்றி வேந்தன் நீரல்லவோ. எந்தன் தோல்விகள் ஜெயமாய் மாற்றும் வெற்றி வேந்தன் நீரல்லவோ. எந்தன் நஷ்டங்கள் லாபமாய் மாறும் திருநாமத்தின் மகிமையிரா. எந்த நஷ்டங்கள் லாபமாய் மாறும் திருநாமத்தின் மகிமையிரா. எந்த அடைக்கலமே, எந்த மறைவிடமே, என் உள்ளம் உம்மை துதிக்கும். எந்தன் ஆடைக்கலமே, எந்தன் மறைவிடமே, என்னுள் ஒரு விசை பாடல் தெரிதல் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. எந்தன் தோல்விகள் ஜெயமா மாறும் வெற்றி வேந்தன் நீரல்லவோ. எந்தன் தோல்விகள் ஜெயமா மாற்றும் வெற்றி வேந்தன் நீரல்லவோ. எந்த நஷ்டங்கள் லாபமாய் மாறும் திருநாமத்தின் மகிமையினா எந்த நஷ்டங்கள் லாபமாய் மாறும். திருநாமத்தின் மகிமையினா எந்த அடைக்கலமே எந்த மறைவிடமே உள்ளம் உம்மை துதிக்கும். ஆமென். எந்த அடைக்கலமே எந்த மறைவிடமே உள்ளம் உம்மை துதிக்கும். சொந்தமாக நீரெந்தன் கூட உறவினர்கள் மறுக்கரையில். சொந்தமாக நீரெந்தன் கூட உறவினர்கள் மறுக்கரையில். ஆசீர்வாதத்தின் கரத்தை அறிந்தே அதிசயமான பாதை திறந்தி. ஆசீர்வாதத்தின் கரத்தை அறிந்தே அதிசயமான பாதை திறந்தி. சொல்வோம், எந்த அடைக்கலமே எந்த மறைவிடமே என் உள்ளம் உம்மை துதிக்கும். எந்த அடைக்கலமே மறைவிடமே உள்ளம் உம்மை துதிக்கும். பரனே உம் திருமுகம் காண திருச்சமூகம் வந்திடுவே. பரனே உம் திருமுகம் காண திருச்சமூகம் வந்திடுவே. துயரங்களில் யாப்போக்கின் கரையே உந்தன் பாதத்தை பிடித்து கொள்வே. துயரங்களில் யாப்போக்கின் கரையே உந்தன் பாதத்தை பிடித்துக் கொள்வே. எல்லாரும் எந்த அடைக்கலமே எந்த மறைவிடம் உள்ளம் உம்மை துதிக்கும். எந்த அடைக்கலமே எந்த மறைவிடம் என் உள்ளம் உம்மை துதிக்கும். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனா இயேசுவின் நாமத்தினாலே இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி காலவேளையிலே உங்கள் சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று ஆண்டவரே பல காரியங்களிலே ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாகி ஜெயத்தை காண இயலாமல் போய்விட்டது. ஆனால் இந்த மாதத்திலே நீர் கொடுத்த வாக்கின்படியே நாங்கள் எப்படி ஆயத்தப்பட வேண்டுமோ அப்படிப்பட்ட ஆயத்தத்தை நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஜெயிக்கிறவர்களாக, ஜெயத்தை சுதந்திரிக்கிறவர்களாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் புறப்பட வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஜெயம் கொள்கிறவர்களுக்கு இருக்கக்கூடியதான எல்லா விதமான ஆசீர்வாதங்களை நாங்களும் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. தொடர்ந்து உங்கள் கிருபை தாங்கட்டும். வந்த எல்லாவரையும் ஆண்டவரே, எங்கள் சபையில் இருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களையும், ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களையும், சகோதர சகோதரிகளையும் பிதா குமார் பரிசுத்தாவி நாமத்தினாலே மனதார ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அவர்களை நிரப்பு. இந்த மாதத்தில் அவர் கையிட்டு செய்கிறதான எல்லா காரியங்களிலும் நல்ல ஜெயத்தை, வெற்றியை தருவீராக ஆண்டவரே. உங்கள் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீர் தாமே உம்முடைய பிள்ளைகளின் மூலமாக மகிமைப்படும். நீர் ஜெயத்தை கொடுக்கனாலே உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இன்று முதற்கொண்டு உம்முடைய பிள்ளைகள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக புறப்படுவார்களாக. உலகம், பிசாசு, மாமிசம், தேவனுக்கு எதிரான காரியங்கள் எல்லாவற்றையும் செய் கர்த்தர் பலன் தார். உங்கள் கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதித்தல்லும் சமாதானத்தோடு அனுப்புவீராக. இந்த நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நீருடைய பிள்ளைக்கு நல்லவராக இருந்து, போதுமானவராக இருந்து, அவளை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து வழி நடத்தும்படி உங்கள் பாதுகாப்புக்கும் பராமரிப்பும் ஒப்பு கொடுத்து அனுப்புகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you. God bless you.